காவல்துறையோடு உள்குத்து போட்டுக்கிட்டு அவனை தூக்குங்க தலைவா நீங்க. நான் வந்து ரெண்டு நாள் கழித்து நான் அதை பற்றி பேசுவேன். பேசினோடனே டக்குன்னு இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெயிட் ஆகும். ஏரியாவில் வடிவேல் காமெடி மாதிரி தான், ஏட்டையா வாங்க ஏட்டையான்னு இங்கேயே ஆடுறா அப்படின்னா, இல்லை ஏட்டையா ஸ்டேஷனில் வச்சு அடித்தா அது நல்லா இருக்காது, நீங்கள் பப்ளிக்கில் நாலு பேர் பார்க்கும்போது அடித்தா தான் நான் ரவுடியாக ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு செட்டப் தான் இது. அண்ணாமலையை வைத்து ஒரு ஊழல் பட்டியல்னு சொத்து பட்டியலை வெளியிட வைத்து அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னோடனே, சரி எதடா லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னே ஜி ஸ்கொயரை பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ட்ராக்கு பிடித்து ஜி ஸ்கொயர் மேலே விசாரணை காலையில் வந்து தொடங்க, அது இன்றைக்கி நைட்டு கூட தொடரலாம், நாளை இரவு வரை தொடரலாம், எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். சரி, அப்போ ஜி ஸ்கொயர் யார்? ராகுல் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கார், உங்களுக்கும் அதானிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு. அதே இவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கி ஜி ஸ்கொயரில் வந்து அவருடைய சொத்து கணக்கு எவ்வளோ இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லலாம் ஒரு 500 கோடி இருந்தது, இன்று அவருடைய சொத்து மதிப்பு 5000 கோடி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அதானி கணக்கில் எடுத்திங்கன்னா 50,000 கோடி வைத்து கொண்டு காலங்காலமாக முன்னேற முடியாமல் அதுக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து 10 வருடத்தில் தொழில் செய்துகிட்டு இருந்த அதானிக்கு வந்து திடீர்னு ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 5 வருடங்களில் சர்ன்னு ஒரு வளர்ச்சி, ஒரே வருடத்தில் அவர் வந்து உலகத்தின் கோடீஸ்வரன் டாப் 10 பட்டியலுக்குள்ளே வராரு அப்படின்னா, அதற்கான கேள்வியை ராகுல் கேட்டார், அதற்கு பதில் இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன? இது திமுகவுக்கான நெருக்கடியும் நம்ம சொல்கிறோம், நமக்கு ஓரளவுக்கு இந்த தகவல்கள் வரதுனால நம்ம சொல்கிறோம். பொதுவாக இப்படி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நெருக்கடி கொடுக்குன்னா திமுகவில் சேர்ந்தவர் அவர், அவர் உறவினர், முதலமைச்சரோட உறவினர், கமலஹாசன் போன்றவர்களே திமுகவை எதிர்த்தவர்களே சொல்லியிருக்காங்க. அது பிஸ்னஸ்க்காக சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் பொய்யை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர, அவர் ஏன் கம்பெனி நடத்துகிறாரு, அவர் கையில் இருக்குன்னா நீ நடத்து. அதை விட பெரிய நிறுவனம் லைக்கா இலங்கையை சேர்ந்தவர், அவர் வந்து நம்பர் 1 ப்ரொடியூசராக யார் இருக்கார், ரெஜெயின்டாக இருக்காங்க. இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் பேரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவர் மீது நடவடிக்கை பாயும். அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இதாக பண்ணிகிட்டு இருக்காரு, இல்லை அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பிரச்சனை. இவர் வந்து அவரோட உறவினருக்காக தொழில் பண்ணாமல் முடியாமல் வீட்டில் போட்ட சோட்டை தின்னுட்டு வீட்டில் பிள்ளை ஊட்டியை வேண்டி ஸ்கூலில் விட்டுட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்தில் ஏற்கனவே ராகுல் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. இவர்கள் தூய்மையானவர்களாக சுத்தமானவர்களாக ஒரு காமராஜரை போல் ஒரு காந்தியை போல் எந்த தொழிலும் செய்யாமல் ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு இருந்துட்டு அவர் கேள்வி கேட்டார்னா பரவாயில்ல. இவர்கள் செய்த விஷயங்களே நாடே நாடி போயிருக்கு. ஏன்னா இதற்கு கேட்டதுக்கு அவர் ராகுல் மேலே கேஸை போட்டு அலக்கழித்து வீடை காலி பண்ண வச்சு அந்த சினிமா வில்லன்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அடித்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு பிடிச்சி அது முடியை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விடுவாங்கல்ல, அதை போன்ற செயலை ஒரு தேசிய கட்சி அகில இந்திய கட்சியுடைய தலைவருக்கு நடந்திருக்கு. என்ன பிடிச்சி அடித்து பிடிச்சி வெளியே தள்ளலை? அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டு விசாரித்தது, அவர் மேலே ஒரு பேட் ஒப்பீனியனை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக அவர் ஊழல்வாதி அவரை கூப்பிட்டு போய் விசாரித்தாங்கன்னா இருக்கிறவனா லூஸ் கிடையாது. இந்திய மக்கள் அந்தளவுக்கு கேனாயினாவாக இருக்கான், நீ எதுக்கு பிடிச்சி வர விட்டேன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய ஊழல்வாதின்னு நினச்சிடுவான்னா ஒரு 3 மணி நேரம் கூப்பிட்டு இடி விசாரிச்சிட்டான், ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஏதாவது அரசியல் செய்யணும் இல்லை, சில்லறை அரசியல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான். எப்போ கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலேருந்தே அவரை வந்து அவருக்குன்னு ஒரு எதிர்ப்பு கும்பல் இருக்குது, ஆதரவு எப்படி இருக்கோ எதிர்ப்பு இருக்குது. இவர்களுக்கு தீனி போடக்கூடிய விஷயம் தான், இவர்கள் எதை சொன்னாலும் கருணாநிதி ஊழல் அதேன்னா, ஐயோ எந்த கேஜுமே இல்லையானா இது விஞ்ஞான ஊழல்மா, அப்போ விஞ்ஞான ஊழல்னா நீ என்ன முட்டாளா, அப்போ நீ கேன என்ன, நீ உனக்கு அறிவே இல்லையா? ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். இப்போ ரொம்ப சொல்லணும்னா கர்நாடகா தேர்தல் இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார், ஜி ஸ்கொயர் வந்து திமுகவினருடையது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். அவர் சொல்லி ஒரு 1-2-3 நாள் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே அங்கே வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க. யார் இந்த ஜி ஸ்கொயர், எதற்காக இந்த வருமான வரி சோதனை திடீரென்று நடக்குது, அதுவும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் நடக்குது? குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் அவர்கள் வீட்டிலும் இந்த சோதனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார் இந்த ஜி ஸ்கொயரில்? இந்த விவகாரத்தை 2 விதமாக பார்க்கலாம். எப்படின்னா ஒன்று வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அண்ணாமலை ஒன்று சொன்னார் 2 நாளில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை முதல்ல பார்த்துருவோம். அதாவது அண்ணாமலை இப்போ ஒரு புகாரை நீங்கள் வந்து கொடுத்து, இப்போ ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகாரை கொண்டு போய் கொடுத்து
அதுக்கப்புறம் இந்த புகார் என்னன்னு பார்த்து அவர்கள் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை விசாரிப்பது அப்படின்றது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா, காவல்துறையோடு உள்குத்து போட்டுக்கிட்டு அவனை தூக்குங்க தலைவா நீங்கள், நான் வந்து ரெண்டு நாள் கழித்து நான் அதை பற்றி பேசுவேன், பேசினோடனே டக்குன்னு இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெயிட் ஆகும் ஏரியாவில். வடிவேல் காமெடி மாதிரிலாம், ஏட்டையா வாங்க ஏட்டையான்னே இங்கேயே ஆடுறா அப்படின்னா, இல்லை ஏட்டையா ஸ்டேஷனில் வச்சு அடித்தா அது நல்லா இருக்காது, நீங்கள் பப்ளிக்கில் நாலு பேர் பார்க்கும்போது அடித்தா தான் நான் ரவுடியாக ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு செட்டப் தான் இது. இது எல்லாமே வந்து மத்திய பாஜகவில் திட்டமிடப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை வந்து கடந்த காலத்தில் இருந்த பாஜக தலைவர்கள் அதற்கு உடன்படாமையோ இல்லை அதை செய்ய தெரியாமையோ நழுவியிருக்கலாம். அதை சிறப்பாக செய்கிறார் யார், நம்ம அண்ணாமலை அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எதிர்கட்சிகள் ஆளும் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா வழக்கு தொடர்ந்துருக்கு. நம்ம அந்த ஊழலை பற்றி, ஊழலா இது என்ன, ஜி ஸ்கொயர் என்னன்றதை நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். மம்தா பானர்ஜி அமைச்சரவையில் டிஜிபி உட்பட பலர் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களை ஓட விட்டது, ரைட்டா? அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமைதியாக இருக்கிறவர்களை தவிர விட்டுட்டு இவர்களை எதிர்த்தால் அவர்களை தங்களுடைய அதிகார பலத்தை வைத்து, மத்திய அரசில் இவர்கள் ஆட்சி கையில் இருப்பதனால அதை வைத்து நசுக்கக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. மகாராஷ்டிரா எடுத்துகிட்டிங்கன்னா, பாரம்பரியமாக பால் தாக்கரே ரோட்டில் தெரு தெருவாக அலைஞ்சு கார்ட்டூன் வரைஞ்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக, பாஜக எப்படி வளர்ந்ததோ அதே போலவே அவர்கள் மெதுமெதுவாக வளர்ந்து முதல்ல மும்பை நகரத்தில் செல்வாக்கை வளர்க்கிட்டு, அப்புறம் புனே நகரத்துக்கு போய், அதுக்கப்புறம் ரூரலில் போய் அவர்கள் செல்வாக்கை வளர்த்து அவர்கள் நிழலில் வளர்ந்தது தான் பாஜக. ஆனால் அவர்கள் எதிர்த்து விட்டார்கள் என்பதற்காக ஒரு கேம் ஆடி அவர்கள் கட்சியை உடைச்சி சின்னத்தை முடக்கி 40 மேற்பட்ட எம்எல்ஏக்களை கூப்பிட்டு அவரை ஆட்சி அமைக்க வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை அழிச்சிருக்கு. ஆனால் அழிக்க முடியாது, மக்கள் மத்தியில் போகும்போது டோட்டலாக பாஜக இல்லாமல் செய்யப்படும் அங்கே மகாராஷ்டிராவில். ஏன்னா சிவசேனாவோட செல்வாக்கு என்ன, பால் தாக்கரே அவருடைய மகனுடைய செல்வாக்கு என்ன என்பதை மக்கள் முடிவு செய்வார். இது இருக்கா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சந்திரசேகர ராவ் மகளை பிடிச்சி 9 மணி நேரத்தில் 11 மணி நேரம் வரைக்கும், மிகப்பெரிய இந்தியான்றது ஒரு ஊழலற்ற ஒரு நாடு மாதிரியும், ஊழலே நடந்ததில்லை, இந்த மாதிரி கையெழுத்தே போட்டதில்லை அப்படின்ற மாதிரி சந்திரசேகர ராவ் கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறார் என்பதற்காக அவர் மகளை அழைத்து கவிதாவை 11 மணி நேரம் வரைக்கும் விசாரித்து இடி என்ன பண்ணுச்சுன்னு எடுத்து உங்களுக்கு தெரியும். 11 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை எப்படி பழிவாங்குவதற்காக சந்திரசேகர ராவுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதே போல் அப்படியே ஜம்ப் அடித்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆந்திரா முதலமைச்சர் வந்து அமைதியாக இருக்கார். ஏன் அமைதியாக இருக்கார்னா, சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் அமைதியாக இருக்கார்னா, அவர் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்து காங்கிரஸை உடைத்து வெளியே வந்து காங்கிரஸ் அவரை அங்கீகரிக்கலை, காங்கிரஸ் தான் அவரை தூக்கி உள்ளே வச்சுது, நீண்ட நாள் சிறையில் இருந்தவர், என்னால் அவருக்கு முதல் எதிரி காங்கிரஸ் தான், பாஜகவை அவர் டச் பண்ணவே இல்லை. ஆனால் பாஜக ஆந்திராவில் ஒரு இடம் கூட பிடித்து விட முடியாது, சரியா? அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் அமைதியாக இருக்கிறனால அவரை விட்டாங்க. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியே நீங்கள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு ரைட்டு லெஃப்டாக எல்லாமே இருக்கக்கூடிய அமைச்சரை தூக்கி உள்ள வச்சு அவர்கிட்ட முதலமைச்சரையே அழைத்து 9 மணி நேரம் பயன்படுத்தி ஒரு முதலமைச்சரை அழைத்து காவல்துறையை வைத்து, காவல்துறை தான் அந்த காவல்துறையில் இருக்கவங்க தான் நாங்கள் போகிறேன், போய் அவர்கிட்ட விசாரணை நடத்தியதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜனநாயக விரோத செயலாக தான் இந்தியா முழுவதும் பார்க்கப்படுது. இவர்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க, இவர்களை எதிர்த்து வளர்ந்து விடுவார்கள் என்பவர்களை பூராம அழிப்பதற்கான வேலையை அதிகாரங்களை கையில் வைத்து கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தெரிஞ்சு ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் டச் பண்ணாமல் இருந்தாங்க. இவர் தமிழ்நாட்டில் இவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இந்த அதிமுகவை ரெண்டாக உடைத்து வைத்து சின்னத்தை முடைக்கணும், அவங்களை கேட்குற சீட்டை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் வருது. ஆனால் எடப்பாடி மெல்ல 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 அரசியல் செய்து நீதிமன்றத்துக்கு போய் அதை போய் இதை போய் வெற்றி பெற்று சின்னத்தையும் கைப்பற்றிய பிறகு இவர்களுக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அனைத்து கட்சிகள் கூட்டத்தை வந்து ஆன்லைனில் கூட்டுறாரு. இது முதல் அடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வந்து இந்தியா தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வென்றாக வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி. இவர்களுக்கு எதிராக, அதாவது எப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் பதிவு செஞ்சுருக்கேன், என்னென்னா, இப்போ அமெரிக்க அரசியல் சட்டத்தில் எடுத்திங்கன்னா, ஒருத்தர் உடனடியாக கைது செய்ய முடியாது, குற்றவாளி கொலைகாரனாக இருந்தாலும் அவனை விசாரித்து ஆவண ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் மட்டுமே ஒருத்தர் மேலே கை வைக்க முடியும். ஆனால் இந்தியாவில் யாரை வேணும், உங்களையும் பிடித்து உள்ள போடலாம், என்னையும் பிடித்து உள்ள போடலாம், நான் தான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வெளியே வரணும். எவன் மேலே தவறாக வழக்கு போட்டானா அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது, அது தனி வழக்காக நம்ம போகணும். சரி, இந்த மாதிரியான அரசியல் சட்டங்களில் பல ஓட்டைகள் இருக்கிறது
கருத்தில் கொண்டு நீங்கள் யார் மேலானாலும் என்ன வழக்கு வேணாலும் போடலான்ட்ருக்கு. அதற்கு வந்து என்னன்னா, அதற்கு எதிர்கட்சிகளாக வேறு யாரோ பொதுமக்களை இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுனால அண்ணாமலையை வைத்து ஒரு ஊழல் பட்டியல்னு சொத்து பட்டியலை வெளியிட வைத்து அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னோடனே சரி எதடா லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னே ஜிஸ்கொயரை பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ட்ராக்கு பிடித்து ஜிஸ்கொயர் மேலே விசாரணை காலையிலேருந்து தொடங்க, அது இன்றைக்கி நைட்டு கூட தொடரலாம், நாளை இரவு வரை தொடரலாம், எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். சரி, அப்போ ஜிஸ்கொயர் யார்? திமுகவை சேர்ந்தவர் தானே, அவர் லஞ்சம் வாங்கிட்டார், ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஜிஸ்கொயர் அப்படின்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து துவக்கப்பட்டு அவருடைய உறவினரால் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மருமகனால் ஒரு பங்குதாரராக இருக்கார். அந்த நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கு. இந்திய நாட்டில் வந்து முதலமைச்சராக பதவி வைப்பவரோ அரசு பதவி வைப்பவர்களோ தான் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு, தொழில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, அதாவது என்னென்னா அரசு நிலங்களையோ அரசு தொடர்பான விஷயங்களையோ விலை கொடுத்து வாங்கிட முடியாதுன்னு. இந்த வழக்கு தான் வந்து டான்சி வழக்கில் இதை வந்து வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லி கேட்காம அரசு நிலத்தை ஜெயலலிதா வாங்கினது தான் முதல் சிக்கலில் அவர் மாட்டியது. அதை போன்று செய்வது தான் ஊழல். நீங்கள் சசிகலாவே உள்ளே வச்சாங்கல்ல, அது கூட ஊழல் கிடையாது. அது வந்து சட்ட ரீதியாக எப்படி என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏன்னா சசிகலா எப்போதுமே சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்த அரசு பதவியை வகித்தவரே அல்ல. இல்லை முன்னாள் அரசு அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ இருந்ததில்லை, ஐபிஎஸ்ஸாக இருந்ததில்லை. அவர் வந்து ஒரு நண்பி, அவர் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. அவர் வந்து சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னா எதில் இது பண்ண முடியும்னா, அவர்கள் வந்து கணக்கு காட்டாமல் சொத்து வைத்திருந்தால் அது வழக்கு தொடர முடியும். ஆனால் அவர்களும் சுப்பிரமணிய சாமி இதை வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். எப்படி சசிகலா வந்து, சசிகலா இஸ் நாட் அ கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆர் இன் வாஸ் நாட் அன் எம்எல்ஏ ஆர் எம்பி ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆர் மினிஸ்டர், ஸோ ஹவு தே சார்ஜ்டு சசிகலா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் தொழில் செய்யலாம், ஆனால் அவர் வருமானம் எந்த சோர்ஸ்ன்றது அவர் காட்டணும். அதற்கான முறையான வரியை செலுத்தியிருக்காரா இதெல்லாம் காட்டணும். இது ஒரு தனிநபர், ஒரு நிறுவனத்தை. அதே மாதிரி தான் ஜிஸ்கொயரை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, ரைட்டா? அப்போ வியாபாரம், இப்போ முதலமைச்சர்ன்ற இதில் மருமகனாக இருந்து கொண்டு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தானே வியாபாரம் பண்ணுறாரு, அப்போ இது வந்து ஊழல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அதானிக்கு கிட்டத்தட்ட ஒரு 400,000 கோடி ரூபாய் அளவிற்கு லோன் வழங்கப்பட்டது. அதானியை தனது விமானத்தில் ஒரு தொழிலதிபரை, ஒரு பிரதமரை ஏற்றி கொண்டு சென்றதில், தொழிலதிபர்களை பலரை அழைத்து சென்று கடந்த காலங்களில் வந்து வெளிநாட்டில் வந்து கூட்டங்களை போட்டு அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வைத்து தொழில் துவங்குவதற்கு அழைப்பது இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு தொழிலதிபரையும் ஒரு வங்கி தலைவரையும் அழைத்து கொண்டு ஒரு இடத்த காமிச்சு இவனுக்கு நீ லோன் கொடுன்னு சொன்ன பிரதமர் யாருமே இந்தியாவில் கிடையாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது மாபெரும் ஊழலாக தான் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றதான் ராகுலோடைய பேச்சு. ராகுல் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கார், உங்களுக்கும் அதானிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு. அதே இவர்கள் சொல்வார்கள், இன்றைக்கி ஜிஸ்கொயரில் வந்து அவருடைய சொத்து கணக்கு எவ்வளோ இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லலாம் ஒரு 500 கோடி இருந்தது, இன்று அவருடைய சொத்து மதிப்பு 5,000 கோடி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அதானி கணக்கில் எடுத்திங்கன்னா 50,000 கோடி வைத்து கொண்டு காலங்காலமாக முன்னேற முடியாமல் அதுக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து 10 வருடத்தில் தொழில் செய்து இருந்த அதானிக்கு வந்து திடீர்னு ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 5 வருடங்களில் சர்ன்னு ஒரு வளர்ச்சி, ஒரே வருடத்தில் அவர் வந்து உலகத்தின் கோடீஸ்வரன் டாப் 10 பட்டியலுக்குள்ளே வர்றார் அப்படின்னா அதற்கான கேள்வியை ராகுல் கேட்டார், அதற்கு பதில் இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன, ஒரு தொழில் நிறுவனம். அப்போ நீ என்ன சொல்ல வரீங்கன்னா அரசியலில் இருப்பவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவர் ரிலேஷன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, நிச்சயமாக இருந்திருக்கலாம். அவருக்கு வந்து இப்போ நம்ம போகிற மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ மேயர்லேயோ போய் ஒரு கார்பரேஷன்லேயோ ஒரு பெர்மிஷன் வாங்கணும், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இது வாங்கணும்னா கஷ்டம். அதையும் பில்டர்ஸ் பலர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, அதுக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டியது இருக்கும். பலருக்கு லஞ்சம் கொடுத்தால்தான் அது ஒரு 2 மாதம் இழுத்தடிச்சு கொடுப்பான். ஆனால் சப்போஸ் ஜிஸ்கொயர் இவருடைய உறவினராக இருக்கார், இவர் பங்குதாரராக இருக்கார்னா அலைய விடாமல் கொடுத்துருவோம், சரியா? இவ்வளோ தான் நடந்திருக்குமே தவிர இந்த உலகத்தில் யாரும் உத்தமர்கள் இல்லை, ஊழல் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. இந்தியாவில் ஊழல் அப்படின்னாலே மக்கள்லாம் சலிச்சு போயிட்டான், ஊழலை பற்றியே பேசுகிறதே கிடையாது, ரைட்டா? ஏன்னு கேட்டால் அரசியல் அப்படின்னு வந்தாலே நீங்கள் எந்த நாடை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ ஊழல் குற்றச்சாட்டுகள் பிரிட்டன் பிரதமர்கள் மேலே இருக்குது, ஏன்னா இவருக்கு அவர் டைவர்ட் பண்ணிட்டாருன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து அதனால தான் ஊழல் செய்யக்கூடாதுன்றதுக்காக கட்சி நிதி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டான், பெரிய அளவில் சம்பளங்களை கொடுத்து அவர்களுக்கு எல்லா அவ்வளோ வசதிகளையும் செய்து கொடுத்து எல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்ருப்பான். அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துகிட்டிங்கன்னா கூட லீகான் ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து
நான் இந்த நாட்டை வளப்படுத்துகிறேன், எல்லாம் இருக்குது, இந்த மக்கள் இருக்கான், தொழிலை முன்னேற்றான். இந்த உலகத்தில் 5 பணக்காரர்களில், இப்போ உலகத்தில் டாப் பணக்காரர்களில் 5 பேர் வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள். டாப் வந்து 25 பணக்காரர்களையே சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் மட்டும் 5 பேர். அந்த அளவுக்கு அந்த நாட்டை வளர்த்து வைத்திருக்கிறார் லீ காங்கு. எல்லா வகையிலையும் வளர்த்து வைத்து விட்டு, அப்போ அவர் என்ன சைக்கிள் ரிக்ஷாலே வருவார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து லஞ்சம் வாங்குவதற்கோ இந்த மக்கள் காசு சுரண்டுவதற்கோ இந்த நாட்டை காட்டின் காசு சுரண்டுவதற்கோ நான் தயாரில்லை. ஆனால் நான் கௌரவத்தோடு நான் ஒரு ஸ்டேட்டஸில் வாழணும்னா எனக்கு ஒரு தொழில் வேணும்ல, அதனால் இந்த தொழிலை நான் செய்கிறேன் லீகலாக அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள டெலிகம்யூனிகேஷனில் இப்போ ஏர்டெல் ஏர்செல் மாதிரி இருக்குன்னா ரெண்டு தான் இருக்குது, சிங்டெல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. அதில் ரெண்டில் ஒரு நிறுவனம் அவருக்கு சொந்தமாக லீகலாக அதை எடுத்துக்கிட்டார் அவரே. இன்னொன்று ஏலத்துக்கு விட்டாங்க. அதே மாதிரி பேருந்து லோக்கலில் டவுன் பஸ் போகுது இல்லையா, அது ஃபுல்லாக அவருடைய சார்பு நிறுவனம். அதில் அவர் பெரிய அளவு வருமானம் வரும். இதை தாண்டி அவர்கள் வந்து எந்த இதையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லிட்டு செஞ்சது, ஏன்னா இதுதான் உண்மை. எல்லாருமே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கிளர்க்காக இருக்கவன், சாதாரண அரசில் வந்து பியூனாக இருக்கவன் கூட கார் வாங்கினா அதை வாங்கணும்னு சொல்லி லஞ்சத்தை வாங்கி குவிக்கிறான். பல்வேறு தரப்பினர் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர்ன்ற ரேங்கில் இருக்கக்கூடியவருக்கோ இல்லை பிரதமர்னு இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு வேணும், அதுக்காக லஞ்சம் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. அதற்கு அவருக்கு என்ன, இப்போ அவருக்கு மட்டும் இப்போ பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் 2 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தா போதுமா, இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறோன்னா 5 லட்சம் சம்பளம் வாங்குறான், சரியா? அப்படி இருக்கும்போது அவர்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். இல்லைன்னா யாராக இருந்தாலும் பொதுமக்களும் நல்லவன் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே வாய்ப்பு கிடைக்காமல் இங்கே உட்காந்துட்டு வைத்தறிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர, வாய்ப்பு கிடைத்தா இவன் 50 மடங்கு சுரண்டும். அப்படி தான் பலர் இங்கே இருக்காங்க இந்த நாட்டில். ஸோ இது வந்து அரசு பதவியிலேருந்து அவர் ஊழல் பண்ணார்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை, அவராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பையன் பிஸ்னஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஜி வந்து கூப்பிட்டு போய் ஊருக்காரனை வளர்த்து விட்றதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அரச பதவியில் உயர் பதவியில் இருப்பவர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு மக்களுக்கு கேட்கக்கூட வந்து உரிமை உண்டே தவிர, இது என்னன்னு எது வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் பாஜகவினருக்கு அந்த உரிமை என்பது துளி கூட கிடையாது. ஏனால் இவர்கள் அதில் அதே ஸ்டைலில் 500,000 கோடிக்கு வழிவகுத்தவர்கள். அதனால் இவர்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது கேட்குறதுக்கு. ஏன்னா மக்கள் வந்து அவன் தொழில் பண்ணுறாங்க, நீ வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, கரெக்டாக தொழில் பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் ஒழுங்காக வந்துட்டுருக்கா, அவர்கள் வைத்திருக்கிற கணக்குகள் சரியா, இதை மட்டும்தான் இந்திய அரசு பார்க்கும். இதுதான் நிலையை தவிர, ஜி ஸ்கொயர்ன்றது இது எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா, மக்களுக்கு வந்து முழு உண்மையே எப்போவுமே புரியாது. இப்போ ராஜா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, ராஜா அவரே வாதாடி இந்திய சரித்திரத்திலேயே தானே வந்து பெயிலே கேட்காமல் வாதாடி வெளியில் வந்தவர் ராஜா. அவர் குற்றத்தை நிரூபிக்க முடியல. அதே ராயின்றவன் வந்து அரசு அதிகாரியாக இருந்து அதாவது சிஏஜி வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஊழல் நடந்திருக்கலாம், ஊழல்னு சொல்லவன் இவ்வளோ விற்றுருக்கலாம், இவ்வளோ கம்மியாக விற்றுருக்காங்கன்னு தான் சொன்னோடனே அதை பத்திரிகைகள்லாம் ஒன்றுன்னு போட்டு சைபர் 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 சைபராக போட்டு ஹெட்லைன்ஸில் ராஜா பேரை கெடுத்து விட்டு, திமுகவோட பேரை கெடுத்து விட்டு வட இந்திய பத்திரிகைகள் தான் செஞ்சின. ஆனால் அந்த கேஸில் அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அவர்கள் பெரிதாக எழுதவே இல்லை. இதுதான், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தனை டார்கெட் போட்டு அடிக்கிறது. இப்போ மக்கள்கிட்ட ஊழல், 1,000,000 கோடியா பாரு, ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் ஊழல் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு டாக்கை கிரியேட் பண்ணி இவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இது திமுகவுக்கான நெருக்கடியும் நம்ம சொல்கிறோம், நமக்கு ஓரளவுக்கு இந்த தகவல்கள் வரதுனால நம்ம சொல்கிறோம். பொதுவாக இப்படி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நெருக்கடி கொடுக்குன்னா திமுகவில் சேர்ந்தவர் அவர், அவர் உறவினர், முதலமைச்சரோட உறவினர். இவருக்கு டார்ச்சர் கொடுத்தா அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த முடியும். இதுக்கு மேலே இந்தியா முழுவதும் பாஜகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் பேச்செல்லாம் வரக்கூடாதுன்னா, குடும்பத்துக்குள்ளே பூந்து எதையாவது ஒன்று வச்சு விட்டோம்னா இதை பற்றி யோசித்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் வந்து விசாரணைக்கு இப்போ அதுதான் நடக்கும். 2 நாள் இன்றைக்கிலேருந்து நாளைக்கு வரைக்கும் இவங்க போய் சர்ச் பண்ணுவாங்க பேப்பர்ஸ்லாம். அதுக்கப்புறம் விசாரணை கலைப்பார்கள், அழைச்சி என்ன ஏன் கணக்கு கேட்பாங்க. இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அவர் வந்து அரசு ஊழியர் கிடையாது, அவர் அரச பதவி வைத்தவர் கிடையாது, அவர் வந்து ஒரு தொழில் பண்ணுறாரு, அந்த தொழிலில் அவர் சம்பாதிச்சிருக்காரு, அப்படி தான் போயிட்டுருக்கு. அதில் ஏதாவது வந்து யாரையாவது ஏமாற்றி யாரை இடத்தையாவது பிடுங்கி கதற வந்து அவர் பத்திரத்தை பிடுங்கி அவர் பேரில் எழுதியிருந்தா, அது குறித்து நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யாருக்குமே இது இல்லை. அவர்கள் வந்து இடங்களை வாங்கி அதை ரியல் எஸ்டேட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கும்போது நாடு முழுவதும் இதுதான் நடந்துகிட்ருக்கு, எல்லா மாநிலத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் அவரவருடைய உறவினராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அவர் ஒரு தொழில் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ ரெட் ஜெயண்ட் இருக்குது, ரெட் ஜெயண்டில் வந்து என்னென்னா, வருஷம் கணக்கு சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த கணக்கில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் அங்கேயே பிடிச்சிடலாம். நீ மே மாதத்துலேயே அவர்கள் மீது யாருமே
குற்றம் சொல்லவில்லை. குற்றம் சொல்லலைன்னா படம் விற்கிறவனும் சந்தோஷமாக இருக்கான், வாங்குறவனும் சந்தோஷமாக இருக்கான், கணக்கு கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு கமலஹாசன் போன்றவர்களே, திமுகவை எதிர்த்தவர்களே சொல்லியிருக்காங்க. அது பிஸ்னஸ்க்காக சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் பொய்யை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை தான் பார்க்கணுமே தவிர, அவர் ஏன் கம்பெனி நடத்துகிறார், அவர் கையில் இருக்குன்னா நீ நடத்து. ஏன் அதை விட பெரிய நிறுவனம் லைக்கா இலங்கையை சேர்ந்தவர், அவர் வந்து நம்பர் ஒன் ப்ரொடியூசராக யார் இருக்கார், ரெட்ஜெயின்டாக இருக்கேன், லைக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவர்களே விட்டுருக்க மாட்டாங்கல்ல, இவங்க அவர்களையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, நான் தான் பெரிய ப்ரொடியூசர் நிவராகாஸ், அதெல்லாம் இவர் ஒரு தொழில் பண்ணுறாரு, அவர் ஒரு தொழில் பண்ணுறாரு, யாரும் முட்டி போது ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டு போங்க. எனக்கு கத்தி படம் வந்தப்போ அவர் வந்து ப்ரொடியூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ அவர் தான் தொடர்ந்து எல்லா படங்களும் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிஸ்னஸில் எதாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் உடனேலாம் நீங்கள் முன்னேற முடியாது, பல தடைகள் வரும், பல பேர் பிரச்சனை பண்ணுவான், நமக்கு சம்மந்தம் இல்லாதவன்லாம் வைத்தறிச்சல் படுவான், அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, அவன் தடையாக இருப்பான், ஒன்றுக்கு முரணாக எதையா தெரியாத தகவலை போய் அவன்கிட்ட சொல்லிவிடுவான். இதெல்லாம் வந்து சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து சகஜமான ஒன்று. அதையும் தாண்டி வரும்போது தான் ஒரு நிறுவனம் நிற்க முடியும். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம மோடிஜியே பார்த்தீங்க அப்படின்னா பல தடைகளை தாண்டி தான், எவ்வளோ குற்றச்சாட்டுகள், எவ்வளோ கொலை குற்றச்சாட்டுகள், எவ்வளோ அதெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர, நீங்கள் வந்து இது போன்ற வந்து அதெல்லாம் அது வந்து அவர் செய்தது பல்வேறு மக்களை பாதிக்கக்கூடிய செயல், அதிலிருந்தே அவர்கள் விடுவிக்கப்பட்டு வழக்குகள்லேருந்து வந்திருக்கும்போது இது வந்து தொழில். இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் பேரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவர் மீது நடவடிக்கை பாயும். அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இதாக பண்ணிகிட்ருக்காரு, இல்லை அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பிரச்சனை. இவர் வந்து அவரோட உறவினருக்காக தொழில் பண்ணாமல் முடியாமல் வீட்டில் போட்ட சோட்டை தின்னுட்டு வீட்டில் பிள்ளைகுட்டியை வண்டி ஸ்கூலில் விட்டுட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் யார் உறவினராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திறமை இல்லைன்னா, அதை நிர்வகிக்கக்கூடிய அறிவும் திறமையும் இல்லைன்னா எவனுமே மேலே வர முடியாது. பல முதல்வர்களுடைய மகன்கள் மகள்கள் ஒன்றும் இல்லாமல் போன ஆட்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து தொழில் செய்வதற்கான திறன், அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்காது. அதில் முட்டி மோதி அதில் தீவிரமாக செய்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் இது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஏதாவது ஏமாற்றத்தில் வேலையில் ஈடுபட்டிருந்தாலோ இல்லை வந்து இப்போ இது அவர் டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றிருந்தாலோ அது நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விஷயம் இல்லை. ஆனால் இவர்கள் வந்து வேண்டுமென்றே செய்பவர்கள் என்பது பல மாநிலங்களில் உறுதியானதுனால மக்கள் நம்ப மாட்டாங்க. முதல் முறையாக ஒரு வழக்கை தொடர்ந்து உடனே போயிருக்க வச்சுருக்கு அப்படின்னா பரவாயில்ல. எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்தால் அங்கே பூரா லாக் பண்ணி லாலு தூக்கி உள்ளே போட்டு, லாலு ஒரு ஒய்ஃபாக அந்தம்மா வயசான கிழவி அது வீட்டில் கிடக்கு, எப்போயோ சிஎம்மாக இருந்தது 20 வருஷம் ஆச்சு, அதை வயசான காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்க லேடியை போட்டு கேஸை போட்டு அவங்க குடும்பத்துக்கு டார்ச்சரை கொடுத்து இவர்கள் அனைவரையும் இது பண்ணியிருக்காங்கன்றனால இவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் என்று ஏற்கனவே இந்த திமுக எதிர்பார்த்தோம். அதை எப்படி டீல் பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தால் அது நீதிமன்றத்துக்கு போய் வரும். நீதிமன்றத்தில் ஏற்கனவே ராகுல் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. இவர்கள் தூய்மையானவர்களாக சுத்தமானவர்களாக ஒரு காமராஜரை போல் ஒரு காந்தியை போல் எந்த தொழிலும் செய்யாமல் ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு இருந்துட்டு அவர் கேள்வி கேட்டார்னா பரவாயில்ல. இவர்கள் செய்த விஷயங்களே நாடே நாரி போயிருக்கு. ஆனால் இதற்கு கேட்டதுக்கு அவர் ராகுல் மேலே கேஸை போட்டு அலக்கழித்து வீடை காலி பண்ண வச்சு அந்த சினிமா வில்லன்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அடித்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு பிடிச்சி அது முடிய பிடிச்சி இது வெளியே தள்ளி விடுவாங்கல்ல, அதை போன்ற செயலை ஒரு தேசிய கட்சி அகில இந்திய கட்சியுடைய தலைவருக்கு நடந்திருக்கு. என்ன பிடிச்சி அடித்து பிடிச்சி வெளியே தள்ளலை, உடனடியாக பதவி போது உடனே ஒரு லோயர் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வைத்து எம்பி பதவியை கொடுக்குறாங்க, அடுத்த செகண்டத்துக்கு உள்ளே போடுறாங்க, வீட்டை காலி பண்ணி தெருவில் நிறுத்துறாங்க. யார் இந்த ரஜினி படத்தில் வரும்ல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ராகுல் இப்போ சபதம் எடுத்து சுற்றிட்டுருக்காப்புல. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும், எது சரி எது தவறு என்பது மக்களுக்கு தெரியும். தேர்தல் வரும்போது அதற்கான முடிவை மக்கள் வழங்குவார். இன்னும் என்ன மாதிரியான நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நெருக்கடினா முதல்கட்டமாக இப்போ ஏற்கனவே கவிதாக்கு பண்ணது தான், டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியாக இருந்து பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியாக மாறி இருக்கக்கூடிய சந்திரசேகராவோட மகளை அப்பப்போ கூப்பிட்டு விசாரணைன்ற பேரில் 3 மணி நேரம் 6 மணி நேரம் 9 மணி நேரம் பண்ணது, அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டு விசாரித்தது, அவர் மேலே ஒரு பேட் ஒப்பீனியனை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக அவர் ஊழல்வாதி அவரை கூப்பிட்டு போய் விசாரித்தாங்கன்னா இருக்கிறவனா லூஸ் கிடையாது. இந்திய மக்கள் அந்தளவுக்கு ஏன்னா என்னவா இருக்கான், நீ எதுக்கு பிடிச்சி வர விட்டேன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய ஊழல்வாதின்னு நினச்சிடுவான்னா ஒரு 3 மணி நேரம் கூப்பிட்டு இடி விசாரிச்சிட்டான், ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஏதாவது அரசியல் செய்யணும் இல்லை, சில்லறை அரசியல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் புரியாதவர்கள் மத்தியில் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு காலகாலமாக இன்றைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து எப்போ கருணாநிதி அவர்கள் வந்து
முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலேருந்தே அவரை வந்து அவருக்குன்னு ஒரு எதிர்ப்பு கும்பல் இருக்கு. ஆதரவு எப்படி இருக்கோ எதிர்ப்பு இருக்குது. இவர்களுக்கு தீனி போடக்கூடிய விஷயம் தான். இவர்கள் எதை சொன்னாலும் கருணாநிதி ஊழல் அதேமா, ஐயோ எந்த கேஜுமே இல்லையானா இது விஞ்ஞான ஊழல்மா, அப்போ விஞ்ஞான ஊழல்னா நீ என்ன முட்டாளா, அப்போ நீ கேனை என்ன, நீ உனக்கு அறிவே இல்லையா, அப்போ விஞ்ஞானபூர்வமாக ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அவர் தான் பெரியா போகணும் அப்படி தான் சொல்ல முடியும். ஏண்டா நீங்கள் போய் கேஸ் போடுறீங்க, வழக்கு போட்டு அந்த வழக்கில் நீ ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஜாம் படித்து விஞ்ஞான ஊழல்மா, அப்போ உனக்கு அறிவே இல்லை, நாய் நீலாம் உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அப்படி தான் நம்ம சொல்லணும். நீ வந்து இது அப்போ ஊழல் பண்ணால் அதுக்கான ஆதார ஆவணங்களை வச்சு உள்ளதுக்கு போடு, அது ஒன்றால் முடியல. காலங்காலமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது இப்படி தான், திமுகனால் விஞ்ஞான ஊழல் அது எதுன்னுவான், இவனால் எதுவும் நிரூபிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே இப்போ நீங்கள் ஊழல் ஊழலே இல்லை, திமுக ஆட்சி வந்து சுத்தமான ஆட்சி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த உலகம் பூரா ஊழல் பரவி இருக்கு, அதை குறைப்பதற்கு என்ன அப்படின்னு, இது யாரை நேரடியாக பாதிக்கணும்னா ஏழை எளிய மக்கள் போய் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேயே அங்கேயும் போய் டிராஃபிக் போலீஸில் மாற்றுறது தான் பெருசாக வரும். நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறது நாடு முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமரே அவருடைய ஃபண்டில் பணத்தை வாங்கி கொண்டு அதுக்கு கணக்கு கொடுக்க முடியாதுன்றாரு. இதை விட என்ன வேணும், இதை விட யார் என்ன பண்ணிட்டா இந்திய நாட்டில், அப்போ இதெல்லாம் வந்து பெருசாக எடுபடாது அப்படின்றது தான். இதை வந்து ஒரு லாபியாக செய்து அவர்கள் அரசியல் செய்துட்டுருக்காங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதுதான் செய்யும், திமுகவை வீழ்த்துவதற்கு எப்படி எல்லாம் நம்ம மூவ் பண்ணலான்னு அதே பாரதிய ஜனதா கட்சி லோக்கல் கட்சி செஞ்சுட்ருக்கு. அது ஏற்கனவே எதிர்கட்சி தானே, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஆகாது. திமுக தொண்டன் பாஜகவுக்கு போகவே மாட்டான் எந்த காலத்துலேயும். நீங்கள் எவனோ ஒருத்தன் காசுக்காக போயிருக்கலாம், அதே மாதிரி பாஜகலேருந்து ஒருத்தன் காசுக்காக பதவிக்காக ஒருத்தன் வந்திருக்கலாம், ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஆனால் கொள்கை ரீதியாக இருப்பவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் எக்காலத்திலும் திமுகவுக்கு போக மாட்டாங்க. திமுகவில் கொள்கை ரீதியாக இருக்கிறவன் அவனுக்கு வந்து என்ன நெருக்கடி வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர மாட்டான். ஏன் அதிமுகவிலே சேர மாட்டான், அதிமுக தொண்டன் திமுகவில் வந்து சேர மாட்டான். அவனுக்கு எதிரி வந்து கருணாநிதி, அவன் வந்து திரையில் எதிரி வந்து எப்படி நம்பியாரோ அதே மாதிரி அரசியலில் எம்ஜிஆருக்கு எதிரி கருணாநிதின்னு அவன் மைண்டில் வந்து, அதனால் அவன் கருணாநிதி அவர்களை வந்து காலம்புறம் அவன் எதிரியாக தான் பார்ப்பான் சாக வரைக்கும். அதே மாதிரி திமுகவின் தீவிர தொண்டர்களுக்கு வில்லையார்னா எம்ஜிஆர், ஊருக்கெல்லாம் கதாநாயகம் திமுகக்காரர்கள் வில்லையார்னா எம்ஜிஆர், சாக வரைக்கும் எம்ஜிஆர் பக்கமே போக மாட்டான், அவன் கை தவறி கூட ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு மாட்டான். இப்படி தான் தமிழக அரசியல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கொள்கைக்கு அவர்கள் கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம், அதே மாதிரி திமுகவும் கொள்கை சார்ந்த இயக்கம். இவர்கள் வந்து ஒருத்தனும் அங்கே போக மாட்டான், அங்கே உள்ள இங்கே வரமாட்டான். ஆனால் இவர்கள் அரசியல் போட்டியில் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் திமுகவை வீழ்த்துவதற்கு இவர்கள். ஆனால் நல்ல வழியில் உண்மையான வழியில் உண்மையான ஊழல் குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு கொடுத்து நீங்கள் யாரை பிடிச்சி உள்ளே போட்டிங்கனாலும் யாருமே கேட்க போகிறதில்ல. ஆனால் ஊர்புறா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஊழல்னு சொல்லி, வியாபாரத்தை ஊழல்னு மாற்றுறதும் சொத்தை ஊழல்ன்ற மாற்றி திருகுசாலை வேலைகள் செய்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.